Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் டீடாக்ஸ் வாட்டர்னா என்ன and அந்த டீடாக்ஸ் வாட்டர் எப்படி பண்றது and also அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ எஸ் நம்ம வந்து குவிக்கா வீடியோக்குள்ள போலாம் and அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and also வந்து எவ்ரி வீக் எல்லா வீக்குமே வந்து ஏதாச்சும் ஒரு பியூட்டி ரிலேட்டட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். சோ அந்த வீடியோ உங்களுக்கு மிஸ் ஆகாம இருக்கணும்னா பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு நான் எந்த புது வீடியோ போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ். இந்த வேர்ட் வந்து நிறைய கேட்டிருப்பீங்க, டீடாக்ஸ், டீடாக்ஸ் வாட்டர், இந்த வேர்ட் வந்து நிறைய கேட்டிருப்பீங்க. டீடாக்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை, அது வந்து நம்ம பாடியில் இருக்க அன்வான்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறது தான் வந்து டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இப்படி பண்ணுறதால நம்ம பாடி வந்து நல்லா பியூராக இருக்கும் அண்ட் பாடி வந்து ரொம்ப நல்லா லைட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி தான் வந்து டீடாக்ஸ் வாட்டரும், இந்த வாட்டர் குடிக்கிறதால நம்ம பாடியில் இருக்க அன்வான்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே கம்மி, ஐ மீன் ஃபுல்லாக அது வந்து ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ டீடாக்ஸ் வாட்டருக்கு இன்னொரு பேர் வந்து இன்ஃபியூஸ் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இன்ஃபியூஸ்ட் வாட்டர் குடிக்கிறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இது குடிக்கிறதால நம்ம ஸ்கின் வந்து நல்லா கிளியர் ஸ்கின்னாக இருக்கும், ஸ்கின்ல வந்து நல்லா ஒரு கிளாஸியாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ், இது வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் ஆகும். பட் ஆனால் வந்து உடனே எல்லாமே வந்து இது வெயிட் லாஸ் ஆகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டபாலிசம் இது பூஸ்ட் பண்ணும். இன்னும் வந்து இதோட பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு அண்ட் அது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம இந்த டீடாக்ஸ் வாட்டர் எப்படி பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு நார்மல் டீடாக்ஸ் வாட்டர் தான் காமிக்க போகிறேன். அண்ட் இதில் வந்து நிறைய டைப் இருக்குது, லைக் ஹைபிஸ்கஸ், அந்த ஹைபிஸ்கஸ் பூ வச்சு பண்ணுறது, அண்ட் ஃப்ரூட்ஸ், டர்மரிக், சினமன், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து நார்மல் டீடாக்ஸ் வாட்டர் தான் காமிக்க போகிறேன். அதாச்சும் லெமன் அண்ட் கியூக்கம்பர், கியூக்கம்பர்னா வெள்ளரிக்காய். ஸோ இதை வச்சு ஒரு டீடாக்ஸ் வாட்டர் தான் நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றது நான் காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது கியூக்கம்பர். இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் அண்ட் இது வந்து கியூக்கம்பர் அப்படி தான் சொன்ன, குக்கம்பர் இல்லை. ஸோ இன்றைக்கி என் வீடியோவில் நீங்கள் இன்னொன்றும் கற்றுக்குனீங்க, அதாச்சும் இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது கற்றுக்குனீங்க. இட்ஸ் கியூக்கம்பர். ஸோ இந்த வெள்ளரிக்காய் எடுத்துருக்கோம் அண்ட் லெமன், லெமன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் அண்ட் மின்ட் லீவ்ஸ் அதாச்சும் புதினா, புதினா எடுத்துருக்கோம் அண்ட் ஜிஞ்சர், இஞ்சி. இந்த இஞ்சி வந்து நம்ம அப்படியே இடித்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது. அண்ட் முக்கியமானது இந்த வாட்டர், இந்த சுத்தமான குடிநீர், இந்த ட்ரிங்கிங் வாட்டர் ரொம்ப முக்கியம். இவ்வளோ தான் இன்றைக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாஸ் ஜாக் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பாட்டிலில் நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி உங்கள் காமிக்கிறதுக்காக இதில் வாட்டர் எடுத்துருக்கேன் அண்ட் இப்போ இது கூட வந்து நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட போகிறோம். ஸோ ஒரு பெரிய ஜார், சாரி ஜார், அந்த மாதிரி இந்த கூட எடுத்துக்கோங்க. அண்ட் சரி, இப்போ இது கூட நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். இந்த லெமன் மின்ட் லீவ்ஸ் இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இவ்வளோதான், இப்படி தான் பண்ணணும். ஸோ இது எல்லாமே போட்டு வச்சிருங்க, அவ்வளோதான். ஓ சாரி, இது மறந்துட்டேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து டீடாக்ஸ் வாட்டர் பண்ணணும். அண்ட் என்னுடைய டீடாக்ஸ் வாட்டர் இங்கே இருக்குது, இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆல்ரைட், ஸோ எஸ் வந்து இப்படி தான் வந்து டீடாக்ஸ் வாட்டர் பண்ணணும். அண்ட் இது வந்து எப்போ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நைட் இது பண்ணணும், நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த டீடாக்ஸ் வாட்டர் இதெல்லாமே பண்ணி அப்படியே வச்சுடுங்க. நீங்கள் வெளியே கூட வைக்கலாம், இல்லைனா வேணும்னு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து கோல்டு வர டைப்பாக இருந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, நார்மல் வெளியே வச்சுருங்க. ஸோ நைட் இது பண்ணி வச்சுட்டு மார்னிங் எழுந்து எம்டி ஸ்டொமக்கில் இந்த தண்ணி குடிங்க. அப்படி இல்லை நீங்கள் வந்து எம்டி ஸ்டொமக்லேயே குடிக்கல, இல்லை டெய்லியும் வந்து நீங்கள் ரெகுலர் வாட்டர் மாதிரி கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய வாட்டர் பண்ணி வச்சுக்கோங்க. இது குடிக்கிறதால உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்மே இல்லை, பிகாஸ் இதில் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஆர்கானிக்காக தான் பண்ணியிருக்கோம், எந்த கெமிக்கலுமே இதில் போடல. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து லெமன் இல்லை கியூக்கம்பர் வந்து உங்களுக்கு அலர்ஜி ஆகிறதா இருந்தால், இல்லை வந்து உங்களுக்கு வந்து கோல்ட் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும் இதை வந்து பண்ணுங்கள்.
அண்ட் யா இது வந்து ஸ்கூல் போகிறவங்க காலேஜ் ஒர்க் போகிறவங்கள கூட நீங்கள் வந்து டெய்லியும் பண்ணி எடுத்துகிட்டு போகலான்னு நான் சொன்ன மாதிரி நீங்கள் நார்மல் வாட்டர் பதில் இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இதை இந்த தண்ணி கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு ஹெல்த்தி வாட்டர் இது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் வாட்டர் பண்ணுறதுக்குனே வந்து தனியாக வாட்டர் பாட்டில் எல்லாமே இருக்குது. நான் வேணும்னா அந்த வாட்டர் பாட்டிலோட லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ அது வந்து ஜஸ்ட் லைக் 200 to 300 ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நார்மல் வாட்டர் பாட்டிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் அவ்வளோதான், இப்படி தான் வந்து டீடாக்ஸ் வாட்டர் பண்ணணும். அண்ட் இப்போ அதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றது நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது வந்து உடனே எல்லாம் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ் ஆகாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆக இது வந்து யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைஜஷன். இது வந்து டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பிகாஸ் அது வந்து லெமன் ஜிஞ்சர் இதெல்லாம் போடுறதால உங்களுக்கு வந்து டைஜஷனுக்கு இது வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஹெவியான ஃபுட் சாப்பிட்டதுக்கப்புறம் கூட இந்த தண்ணி குடிக்கலாம், உங்களுக்கு வந்து டைஜஷன் ஆக இது வந்து யூஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம பாடியில் இருக்க அன்வான்ட் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம பாடி வந்து நல்லா பியூராக இருக்கும், பியூரிஃபை பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா வந்து கிளியர் ஸ்கின் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த டாக்ஸின் எல்லாமே நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் ஆகிறதால நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா பியூர் ஸ்கின்னாக இருக்கும். ஸ்கின்ல அந்த மார்க் எல்லாமே கம்மியாகும். அதுக்குன்னு வந்து நம்ம ஸ்கின் ஒயிட் ஆகும்னு சொல்லலை, ஒரு மாதிரி க்ளோவி லுக், ஒரு க்ளோவான லுக் தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது குடிக்கிறதால நமக்கு வந்து நல்லா ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும். ஸோ டெய்லி வந்து நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ ஒர்க் போகிறவங்க எல்லாமே வந்து நீங்கள் இந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்க்கில் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கும், உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் வந்து இதில் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. அண்ட் இதை வந்து நைட்டு பண்ணிட்டு அட்லீஸ்ட் 8 hours ஆச்சு அது அப்படியே விட்டுருங்க. அது 8 hours அப்புறமா வந்து இந்த வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம போடுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே அந்த வாட்டரோட அது மிக்ஸ் ஆகும். ஸோ எஸ் அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.